காஷ்மீரில் பேட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மூணு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்க்கணுங்க, அண்ட் மூணு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்க்கக்கூடாது. ஸ்டிச் பாலில் வந்து நம்ம பிங்க் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து கார்க் விக்கி கார்க் பால் யூஸ் பண்ணுவாங்க, அந்த கார்க் பால்லையும் நம்ம ஒரு பிங்க் டெஸ்ட் போயிடலாம். உள்ளியாக வந்து கார்க் பால் ஆடுறவங்களுக்கும் அண்டு டென்னிஸ் பால் ரெட் டென்னிஸ் பால் ஆடுறவங்களுக்கு தாங்க. 7 கிரெயின், 1060 கிராம், ஒரு லைட் வெயிட் காஷ்மீரில் பேட் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் பேட்டு தாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்தியா ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஷரத். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேட்ரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா எப்போயுமே உள்ளே இருந்தால் எடுப்போம். இன்றைக்கி ஏன் வெளியிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ரீசன் என்ன, நாங்கள் பார்க்க போகிற பேட் நம்ம பார்க்க போகிற பேட் ரெண்டுமே வந்து பச்சை கலர் இருக்கிறனால க்ரீன் மேட்டு கூட சிங்க் ஆகாது. ஹேண்டில் மட்டும் பச்சை கலர் இருக்கிறனால உங்களுக்கு பேட்டு ஹேண்டிலே இல்லாமல் லைட்டாக ஒரு தலை இல்லாத ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பேட் இருக்கும். அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி ஓகே நம்ம அவுட்டோரில் எடுத்துடலாம். சரி அவுட்டோரில் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டோருக்கு பக்கத்தில் தாங்க எடுத்துருக்கோம். எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரோட ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து கொடிசியா மெயின் ரோடு. தண்ணீர்பந்தல் டு கொடிசியா போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் யூஸ் பண்ணாங்க. நம்ம ஸ்டோர் எக்ஸாக்டாக அங்கே லொக்கேட் ஆகிருக்கு. தண்ணீர்பந்தல் எஸ்பென்லேருந்து டுவர்ட்ஸ் கொடிசியா போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு 200 மீட்டர்லேயே நம்ம ஸ்டோர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டே நம்ம ஸ்டோருக்கு வரீங்க, இல்லை கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க, நம்ம ஸ்டோருக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னா திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே. நீங்கள் பீலமேட்லேருந்து வந்தாலும் சரி, ஹோப்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா இந்த வழி, அதே கொடிசியாலேருந்து வந்தீங்க ஜெனிக் ரோடில் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். அதே வந்து நீங்கள் எஸ்பென்லேருந்து வரீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடு இருக்குங்க. வளவலான்னு ரொம்ப பேச வேண்டாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு காஷ்மீரில் பேட்டு தாங்க. காஷ்மீரில் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், பட் நம்ம எடுத்திருக்க பேட் எல்லாமே கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பேட்டு தான். நீங்கள் வந்து கார்க் பாலும் அடிக்கலாம், அதே மாதிரி சைமன்டேனியஸாக நீங்கள் ரெட் டென்னிஸும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இந்த பேட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக மற்ற காஷ்மீரிலோக்கு இந்த எஸ்எஸ்எல் நம்ம பார்க்க போகிற காஷ்மீரிலோக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காஷ்மீரில் பேட்டை நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் தாங்க. நீங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி பேட் வந்து செம்ம பவரான பேட் வந்து ஒரு காஷ்மீரில் வந்து. காஷ்மீரில் பேட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மூணு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்க்கணுங்க, அண்ட் மூணு இம்பார்ட்டான விஷயம் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா பேட்டோட பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். பேட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கலாம், பட் எக்காக இருந்து கூட பேலன்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. அண்ட் பேட்டோட கலர் வந்து கலர் டோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் காஷ்மீரில் பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் விலோ அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நியூவஸ்ட் விலோருந்து எடுத்துக்கலாம். பட் காஷ்மீரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி செமி ப்ரௌனாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பேலன்ஸாக இருக்கணும், அண்ட் அதே மாதிரி ஓவர் ஹைட்டாக இருக்கக்கூடாது. அந்த மூணு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் அதர் 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிரெயின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி முக்காவாசி பேட்டில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டிக்கரோட தான் இருக்கும், அதனால் ஏன் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கக்கூடாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹேண்டில் எப்பவுமே ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக தாங்க இருக்கும். காஷ்மீரில் அப்படின்னா பேட்டு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கிறனால இந்த மூணு விஷயம் வந்து நீங்கள் காஷ்மீரில் பேட் வாங்கும்போது எப்போவுமே வந்து நீங்கள் இது வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் 90% இது காஷ்மீரில் பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும். கிரெயின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. அண்ட் 90% இது பேட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பேட்டோட ஹேண்டில் மட்டும் ஒரு லைக் ஒரு டயாமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இந்த மூணு விஷயம் மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அதில் இருந்தால் நீங்கள் பேட் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கலாம், பேலன்ஸ்டாக இருக்குது பேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டியூரபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டோட பிங்க் டெஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து வெயிட் பார்த்துடலாம். பேட்டோட பிங்க் டெஸ்ட் பார்த்துட்டு வெயிட் நீங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட் வந்து ஸ்டிச் பாலில் வந்து நம்ம பிங்க் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து கார்க் விக்கி கார்க் பால் யூஸ் பண்ணுவாங்க, அந்த கார்க் பால்லையும் நம்ம ஒரு பிங்க் டெஸ்ட் போயிடலாம். பா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு சவுண்டு மட்டும்தான் லைட்டாக தொப்பு தொப்புன்னு இருக்கும், ஏன்னா காஷ்மீர் லோக்கி இருக்கிறது. அதாவது வந்துட்டு சூப்பராக இருக்குங்க, பாட்டமும் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக சீசன் பண்ணும் ஒரு காஷ்மீரில் பேட் அப்படின்னா சீசன் பண்ணிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும். ஆஹா கிரிக்கெட் பாலே நல்லா இருக்குங்களே. பா கொஞ்சம் ஹைட்டாக போயிடுச்சு, அதனால் பிடிச்சிட்டேன். இதான் பாட்டம், அந்த சவுண்டு கேட்குதா? லைட்டாக பாட்டம் மட்டும் லைட்டாக வந்து கண்டிப்பாக தட்டி ஆகணும். அது வந்துட்டு வந்து
பேட் நல்லா தாங்க இருக்குது. இப்போ வந்து பேட்டோட வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். நம்ம டரை மட்டும் ஓப்பன் ஆகட்டும். நீங்கள் வந்து காஷ்மீரில் அப்படின்னா ஜெனரலாக 1180-200 grams மேலே தான் இருக்கும். நமக்கு இந்த சூப்பர் பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1160 grams தாங்க இருக்குது. அதுதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், 1160 grams இல்லாமல் ஒரு 1060 grams. ஐடியலாக காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 1175 grams மேலே தான் இருக்கும் பேட் எல்லாமே. பட் இதுவும் 1062 grams தான் இருக்குது. 1062 grams தான் இருந்தாலுமே உங்களுக்கு எக்கானது கொண்டு பேட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எங்கேயுமே கம்மியாகலைங்க. இந்த பேட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏன் நம்ம ஸ்டோரில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, மெயினாக வந்து உள்ளியாக வந்து கார்க் பால் ஆடுறவங்களுக்கும் அண்டு டென்னிஸ் பால் ரெட் டென்னிஸ் பால் ஆடுறவங்களுக்கு தாங்க. ரெட் டென்னிஸ் பால் ஆடுறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான வெயிட்டுங்க. 1062 grams அப்படிங்கிறது நீங்கள் சுற்றுற சுற்றுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். டென்னிஸ் பாலில் பிங்க் டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா பிங்க் பண்ணிட்டாலே உங்களுக்கு டம்மு டம்முன்னு மேலே போயிடும். அண்ட் அதனால தான் நம்ம வந்து டென்னிஸ் பாலில் மட்டும் பிங்க் டெஸ்ட் பண்ணல. மற்றபடி வந்து சூப்பர் பவரில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு காஷ்மீரில் பேட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் 2000 தாங்க இந்த பேட்டு வருது. அண்டர் 2000 ஒரு பேட்டு காஷ்மீரில் ப்ராப்பர் பிங்க் இருக்குது. உங்களுக்கு வந்து கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கிரெயின் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும், ஆனால் சைட்ஸில் மட்டும்தான் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 கிரெயின் இருக்குங்க ஒரு காஷ்மீரில். 7 ஸ்ட்ரெயிட் கிரெயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த சைடெலாம் பெருசாக தெரியாது, பட் உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஓரளவுக்கு தெரியுது. அதை வச்சு நான் 7 கிரெயின்னு சொல்கிறேன். மோர் தென் தான் இருக்குது, அதோட ஜாஸ்தியாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. 7 கிரெயின், 1060 grams, ஒரு லைட் வெயிட் காஷ்மீரில் பேட் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் பேட்டு தாங்க. நீங்கள் டென்னிஸ் பாலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து வெயிட்லெஸ்ஸாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விக்கி கார்க் பாலை நீங்கள் ஆட போகிறீங்க அப்படின்னா திஸ் த பேட் ஃபார் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காஷ்மீரில் பேட்டு. உங்களுக்கு இந்த எஸ்எஸ் சூப்பர் பவர் பேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். அவுட் சைட் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கொரியர் ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு மேலும் மேலும் வீடியோஸ் போகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 90-100% வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அந்த ஒரு வீடியோ மூலமா வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இன்கேஸ் நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளேலிஸ்ட் மட்டும் சிரமப்படாமல் மட்டும் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஆல்வேஸ் டேக் அண்ட் வித் விண்டியா, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.